வணக்கம் உறவுகளே, வல்வை கவிதா சமையலறைக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாங்கள் பார்க்க போறது மிகவும் சுவையான விளாம்பழ ஜாம். வாங்கோ, விளாம்பழ ஜாம் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். நான் ஒரு 5 விளாம்பழம் எடுத்திருக்கிறேன். நல்ல பழமா இருந்தது, வாங்கி கொண்டு வந்தேன் நான். அதான் இன்னைக்கு ஜாம் செய்வோம் பண்ணியிருக்கிறேன். 400 கிராம் சீனி எடுத்திருக்கிறேன். எலுமிச்சைச்சாறு 1 டேபிள் ஸ்பூன். இந்த 3 சாமான் தான் வேணும். நாங்கள் இப்போ இந்த பழத்தை உடைச்சு எடுத்துடுவோம். எல்லா பழத்தையும் உடைச்சு எடுத்துடுவோம். உடைச்சு எடுத்துட்டேன். 1 பழம் இதில் கெட்டு போயிட்டுது. 4 பழம் தான் நான் எடுத்திருக்கிறேன். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு நான் இப்போ மிக்சியில் அடிச்செடுக்க போகிறேன். எல்லோரும் தண்ணி விட்டு அப்படியே வடிச்செடுப்பினம், நான் மிக்சியில் அடிக்கிறேன். அந்த கொட்டையில் தான் அதிக சத்து இருக்குது. மிக்சியில் அடிச்செடுத்து நாங்கள் இப்போ இதை வடிச்செடுத்துடுவோம். கொஞ்சம் தண்ணி விட்டு அப்படியே சேர்த்து வடிச்செடுத்துடுவோம். இப்போ இதை ஒரு சட்டிக்குள்ளே போட்டுட்டு இதுக்குள்ளே கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் நல்லா கலந்து போட்டு எடுத்துடுவோம். ஏனெண்டா அதுலேயும் கொஞ்சம் பழம் இருக்குது. அவ்வளோதான், கருங்க எடுத்தாச்சுது. இப்போ இதுக்குள்ள நாங்கள் சீனியை போட்டு நல்லா சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம். இலகுவாக செய்யக்கூடிய ஒரு சுவையான ஜாம் நீங்கள் வீட்டிலேயே தயாரிக்கலாம். அவ்வளோதான், அடுப்பில் வச்சு இப்போ நாங்கள் காய்ச்ச போகிறோம். அரை மணி நேரத்தில் தயாராகிடும். இப்போ 10 நிமிஷம் ஆகிட்டுது பாருங்க. அந்த சீனி எல்லாம் கரைஞ்சு காய்ச்சப்பட்டு கொண்டு வருது. இப்போ 20 நிமிஷம் ஆகிட்டுது, வத்தி கொண்டு வந்துட்டுது பாருங்க. இன்னும் நல்லா வத்த வேணும். இதில் இப்போ நான் எலுமிச்சைச்சாறு சேர்க்கிறேன். எலுமிச்சைச்சாறு வந்து ஒன்று சுவையாக இருக்கும், மற்றது வந்து பானி முருகாமல் இருக்கும். இது விட்டிங்களா நல்ல பதமாக இருக்கும் ஜாம். இப்போ அரை மணத்தியால் மாய்ச்சது பாருங்க. இது நடுவில் ஒரு கோடு போட்டிங்களா அந்த கோடு தெரியும். அல்லாட்டி தண்ணித்தன்மையாக இருந்தால் டக்குன்னு வந்து சேர்ந்துடும். நல்ல இறுக்கமாக வந்துட்டுது பாருங்க. அவ்வளோதான், ஆற விட்டுட்டு நாங்கள் யூஸ் பண்ணினா சரி. கரண்டியில் எடுத்து பார்க்க பாருங்க, அப்படியே கட்டியாக இருக்குது. நான் இந்த பிரெட்டில் பூசி காட்டுறதுக்காக பிரெட்டு டோஸ்டரில் வச்சுருக்கிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. கடையில் வாங்குகிற ஜாம் மாதிரியே நல்லா வந்திருக்குது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு வீட்டிலேயே செய்து கொடுக்கலாம். நான் ஒரு பாட்டிலோட்டு கழுவி வச்சிருக்கிறேன். இது ஜாம் பாட்டில் தான், ஏற்கனவே நல்ல சுத்தமாக கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே இதை போட்டு வைக்க போகிறேன். இப்படி நீங்கள் காஞ்ச ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிங்களேண்டா எப்போ வேணுமென்றாலும் எடுத்து ஜூஸ் பண்ணலாம். பாருங்க, 4 பழம் தான் எடுத்தேன், எனக்கு 1 பாட்டில் ஜாம் வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. பழமையை போட்டுவோம், பாசத்துடன் பரிமாறுவோம். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இத மாதிரியான வீடியோக்களை மிஸ் பண்ணாம பார்க்க வல்வை கவிதா சமையலறைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.